என்னுடைய மருத்துவ நண்பர் அவர் ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வர சொல்லியிருந்தார் அவர் வீட்டுக்கு. அவர் வீட்டில் தான் வந்து கிளினிக் இருந்தது. நான் போய் உட்காந்துருந்தேன். அவர் மாடியில் தான் அவரோட கிளினிக். உடுமல்பேட்டையிலேருந்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னு சொன்னார். நான் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த பேஷண்ட் வந்து காரில் வந்து இறங்குறாங்க. கிட்டத்தட்ட அவரை தூக்கிட்டு வராங்க, ரெண்டு பேர் தூக்கிட்டு மாடியில் தூக்கிட்டு வராங்க. அவர் பார்க்கும் போதே எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு, கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, உதடெல்லாம் வீங்கி இருக்கு, மூக்கெல்லாம் வீங்கி, காதெல்லாம் வீங்கி இருக்கு, உடம்புல எல்லா பகுதியும் வீங்கி இருக்கு. முடியே தவிர சுருக்கமாக சொன்னான். அவர் உள்ளுக்க வந்து உட்கார வைக்கும் போதே எனக்கு கிட்டத்தட்ட பயமே வந்துருச்சு. நான் கிட்னி பேஷண்டாக இருப்பாங்க, கிட்னி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கோம், இல்லை ஹார்ட் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு டெர்மினல் இல்னஸில் இருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன். அவர்கிட்ட நான் பேசவும் முடியல. ஏன்னா அவரால் பேசவும் இதற்கான சத்து இல்லை. ஏன்னா சாப்பிடவும் முடியல, தண்ணியும் குடிக்க முடியல. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். அவரை நான் எப்படி சரி பண்ணுறதுன்றதில் எனக்கு பெரிய ஆர்வம் இருந்தது. ஆனால் பயமும் ஒரு பக்கம் இருந்தது. அவங்க வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அவங்க அவர் பேசாமல் இருந்தாருங்க. திடீர்னு வீட்டில் வந்து நைட்டு தூங்கிட்டு இருந்தாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் அப்படி வீங்கி கிடந்தது. என்னங்க வீங்கி கிடக்குதுன்னு சொன்னேன். பேச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் உதர்ந்து வெள்ளை கலரில் அந்த சளிகள்லாம் நிற்கிது. உடம்பெல்லாம் வீங்கி கிடக்குது. என்ன பண்ணதுன்னு தெரியல. எமர்ஜென்சிக்கு அலோபதி டாக்டர்கிட்ட போனோம். அவர் என்னென்னவோ மருந்து போட்டார், ஒன்றும் கேட்கலை. என் பையன் மதுரையில் இருக்கிறதுனால இங்கே கூப்பிட்டு வந்தேன், இங்கே பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்தேன், அவர் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது அந்த டாக்டர் ஏதாவது டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாரா என்னன்னு கேட்டானா, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாருங்க. என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்கன்னா, பெரிய ஹாஸ்பிட்டலுங்க, அங்கே எல்லாமே எடுத்தாங்க. எல்லாமே ரத்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவருக்கு கொடுத்தாங்க, பார்த்தேன். எல்லா கிளினிக்கல் டேட்டாஸும் நார்மலாக இருக்கு. சுகர் மட்டும் ஒரு 210 இருக்கு, அவ்வளோதான். பிபி வந்து 210 இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே பாதிப்பு இல்லை. கிரியாட்டின் யூரியா நார்மலாக இருக்குது. அப்புறம் எக்கோகார்டியோகிராம் எடுத்து பார்த்துருக்காங்க, அதுவும் நார்மல். எல்லாமே நார்மல், ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இது வந்து உள்நோயினால் வந்த வினை அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு ஏதோ ஒன்று ப்ராப்ளம் நடந்திருக்குங்கிறது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்ககிட்ட நான் வந்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க தெளிவாக, இவர் வந்து ஒரு 24 மணி நேரம் இவர் என்ன செஞ்சாருங்கிறத மட்டும் தெளிவாக சொன்னார். சாயந்தரம் எப்பயுமே மறந்த டீயில் உட்காந்துருப்பாரு. காத்து வரணுங்கிறத எங்கள் தோட்டத்தில் உட்காந்துருந்தார். மாமரம் அப்போ சாயந்தரம் ஒரு 6-7 எந்திரிச்சு உள்ளுக்க நடந்து வந்தார். வந்து அங்கே வந்து சேரில் வந்து உட்காந்துருந்தார். காலில் ஒரு 2-3 இரும்புகள் ஊறிட்டு இருந்துச்சு. என்ன இது கூட தெரியாமல் உட்காந்துருக்கீங்களான்னு சொல்லி தட்டி விட்டேன். அவ்வளோதான், நடந்தது, வேறு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அப்பயே ஓடிடுச்சு. என்னென்னா, இவர் டயாபெட்டிக் பேஷண்ட்டுங்கிறதுனால பெரிஃபரல் நியூரோபதி இருக்கும். இந்த கால் இருக்க கிளை நரம்புகள் எல்லாமே பாதிப்புக்குள்ளாக இருக்கும். கட்டாயமாக அவருக்கு உணர்வுகள் இருக்காது. எறும்புகள் எல்லாமே அங்கே ஏறி கடிச்சிருந்துருக்கு. அதை அவர் வந்து உணர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பார். இங்கே நடந்து வீட்டுக்குள்ளே வந்து ரூமில் உட்காரும்போது கிட்டத்தட்ட எல்லா எறும்புகளும் கீழே விழுந்திருக்கும். ஒரு 3-4 மட்டும் தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா அதை பார்த்து தட்டி விட்டுருக்காங்க. இவ்வளோதான் நடந்திருக்கு. ஆனால் கடித்தது ஒரு 10 மேற்பட்ட, இல்லாட்ட அதுக்கு அதிகமான எறும்புகள் கடிச்சிருந்திருக்கும். அதனுடைய பாதிப்பு தான் இது இருக்க முடியுங்கிற ஒரு அடிப்படையில். ஏன்னா கிளினிக்கல் டேட்டாஸ் எல்லாமே நார்மல். அப்போ ஒரு ஹோமியோபதி டாக்டர் என்ன பண்ணணும்னா, பொதுவாக இந்த மாதிரி கேஸில் வந்து இந்த கிளினிக்கல் டேட்டாஸில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அப்படி இல்லாத போது எக்ஸ்டர்னல் காஸ்ட் தான் இருக்க முடியுங்கிறத உணர்ந்து, இந்த கேஸில் நான் வந்து எறும்பு கடினால தான் இது நடந்திருக்கவும் கூடும், வேறு எந்த காரணமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மிகா ரூஃபாவை கொடுத்தேன். அது எறும்பில் தயாரித்த மருந்து. அதை கொடுத்துட்டு அடுத்த நாள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ வந்து அங்கே இருந்த ஃபோன் வந்தது. சார், இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார் சார், வீக்கமெல்லாம் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னாரு. ஒரு 3-4, அதிகபட்சம் போனால் ஒரு 6வது நாள் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆள் நல்லா இருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஊருக்கு பஸ்ல கிளம்பி போயிட்டார். வரும்போது கார்ல தூக்கிட்டு வந்தாங்க, போகும்போது பஸ்ல நடந்து போறாரு, போகும்போது என்னை கும்பிட்டுட்டு போனாரு. இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நான் அவர்கிட்ட சொன்னேன், நானு உங்களுக்கு கொடுத்தது எறும்பு மருந்து தாங்க, நீங்க கும்பிட்டீங்க பாருங்க, இது வந்து ஹோமியோபதிக்கு நீங்க செய்யற நன்றிங்க, நீங்க ஹோமியோக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் இது. எனக்கு எனக்கு நீங்க காட்டுவதை விட இந்த ஹோமியோபதி மேல நீங்க நம்பி இங்க வந்து வைத்தியம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி அந்த கேஸ் எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அளித்தது என்பதை கூறி இதோட முடிச்சுக்கிறேன் நான்.